ஒரு காலத்துல இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெண்களுக்கானது அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ எப்படி பெண்கள் ஆண்களுக்கு இணையா பாக்கப்படுறாங்களோ அதே மாதிரி இவங்களோட பிரச்சனைகளும் அவங்களோட பிரச்சனைகளும் ஈக்குவலா பாக்கப்படுது. பெண்கள் பிம்பிள்னால கஷ்டப்படுறாங்க, பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆண்களும் அதை பத்தி பேசுறாங்க. பெண்கள் ரொம்ப டேன் ஆயிட்டோம், வெயில போகும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி ஆண்களும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் தலைமுடி உதிர்வு பிரச்சனை. பெண்களுக்கு தான் அது பெரும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்குமே அது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த ஹேர் லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, நைட்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை நல்லா கோம் பண்ணிட்டு தூங்குங்க. பெண்களா இருந்தீங்க அதுவும் உங்களுக்கு நீட் ஹேரா இருக்கு அப்படின்னா, நல்லா ஹேரை கோம் பண்ணிட்டு அதை பின்னல் மாதிரி நல்லா லூஸா போட்டு படுங்க. ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்க நல்லா கோம் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் சில பேர் நைட்டில் தூங்கும் போது டைட்டான ரப்பர் பேண்ட் போட்டு தலைமுடியை கட்டி வச்சு தூங்குவாங்க. அந்த மாதிரி தூங்கினா உங்களோட தலைமுடி வீக் ஆகும். நீங்கள் கண்டிஷனர் அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது உங்கள் தலைமுடியில் மட்டும் படுற மாதிரி அப்ளை பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். உங்களோட ஸ்கேல்பில் பட்டுச்சு அப்படின்னா உங்களோட ஹேர் வீக் ஆகி கொட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல கூட உங்களோட ஹேர் கேர் இருக்கு. ஹெல்தியான ஹேருக்கு நிறைய நார்சத்து இருக்கிற பொருட்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்னன்னா, ஃபேட்டி ஃபுட்ஸ், சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ், இல்ல ஒயிட் பிரெட்ஸ், கேன்ட் ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா தலைமுடியை நல்லா பாத்துக்கலாம். ஹாய், ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கதான் கால் பண்ணேன். வெளியில மழை வர மாதிரி இருக்குல்ல, உன் இடத்துல வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹாய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் கால் பண்ணேன். ஹாய், ஓ ஷிட், ஆக்சுவலி எனக்கு சுஷாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். ஆமாம், இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க? ஹாய்,